கைஸ், வெல்கம் டு மை சேனல், கண்மணி சேனல். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்த வேளை சாப்பாட்டை சமாளிக்கவே நம்ம மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குற சூழ்நிலையில் நம்ம வச்சிருக்கிற அந்த கடைசி காசை யாராவது கடன்கிற பேரில் உதவியாக கேட்கும்போது அந்த சூழலை எப்படி சமாளிப்பீங்க? உங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க இந்த காணொலியை நம்ம முழுமையாக கேட்கலாம். நம்ம இப்போ கேட்க போகிறது திருப்புதுமைப்பித்தன் அவர்களின் வெளிப்பூச்சு. வாங்க காணொலிக்கு போகலாம். ரங்கநாதத்துக்கு அன்னைக்கும் சம்பளம் போடல. கிட்டத்தட்ட மாச கடைசி ஆயிடுச்சு. வீட்டுக்கு 850 ரூபாய் செலவு. வீட்டு வாடகைக்காரர் வந்து என்னென்ன பேச முடியுமோ பேசிட்டு போயிட்டாரு. வீட்டுல இருந்த சாமான்களை மட்டும்தான் தூக்கி வெளியே போடல. இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு கூட வீட்டுல அரிசி இல்ல. இப்படி இந்த சின்ன சின்ன கவலை எல்லாம் அவனோட உயிரை வாட்டுது. ஆபீஸ்க்கு வரது வீட்டு தொந்தரவு எல்லாத்தையும் ஒரு பெண்ணோட தழையில போட்டுட்டு ஒளிஞ்சுக்கிற கோழைத்தனம் மாதிரி பட்டுச்சு அவனுக்கு. வீட்டுக்கு போக மனசே இல்ல. பண கஷ்டம் வந்துருச்சுன்னா சன்னியாச உலகம் மோட்ச சாம்ராஜ்யமா தோணும். ரங்கநாதத்துக்கு மோட்ச சாம்ராஜ்யம் இல்லைனாலும் குடும்ப வாழ்க்கையை விட எவ்வளவோ மேலா இருந்துச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் ரங்கநாதத்தோட மனைவி எப்படியும் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பார்னு ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறா. அவளோட கண்ணை பார்க்க கூட அவனுக்கு தைரியம் இல்ல. கோர்ட் ஸ்டாண்டில் சட்டையை கழட்டி மாட்டிட்டு இன்னைக்கும் சம்பளம் போடல, ஒருத்தர்கிட்ட எட்டனா கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான் ரங்கநாதன். எட்டனாவான்னு கேக்குறா மனைவி. ரங்கநாதத்துக்கு காரணமே இல்லாம சிரிப்பு வந்துருச்சு. விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எட்டனாவ வச்சுக்கிட்டு பொக்கிஷ மந்திரியாக முடியுமா? அவளுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அவளும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அப்ப மிஸ்டர் ரங்கநாதன் வெளியே இருந்து ஒரு குரல், ஓஹோ ராகவன் வந்திருக்கிறார் போல இருக்குது, வாங்கோ சார்னு கூப்பிட்டுட்டு மனைவிய பார்த்து பால் இருக்கான்னு கேக்குறான் ரங்கநாத். அவளும் காலம்பரம் வாங்கினது இருக்குன்னு சொல்ல, அப்போ காப்பியாவது போடுன்னு சொல்றாரு ரங்கநாதன். ராகவனும் வீட்டுக்குள்ள வர அவரை வரவேற்று நாற்காலியில உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு ரங்கநாத். வெற்றிலை போடுங்க சார்னு ரங்கநாதன் வெற்றிலை செல்லத்தை ராகவன் பக்கத்துல வைக்கிறாரு. அவரும் போட ஆரம்பிக்கிறாரு. ஏன் சார் ஆபீஸ்ல இருந்து வர இவ்வளவு நேரம்னு ரங்கநாத்தை பார்த்து கேக்குறாரு ராகவன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நீங்க அப்பவே வந்தீங்களான்னு ரங்கநாத் கேட்க, இல்ல நான் அந்த மூளையில திரும்பும் போது நீங்க வீட்டுக்கு போறத பார்த்தேன். என்ன சார் நேத்து சினிமாவுக்கு போனீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சாமே. என்ன கதைன்னு இப்படி இவங்க ரெண்டு பேருமே சினிமாவை பத்தியும் அதுல நடிச்சவங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காபியும் தயாராயிடுச்சு. ரங்கநாத்தோட மனைவியும் கதவு கிட்ட வந்து நிக்கிறா. என்ன சார் காஃபி சாப்பிடுங்களேன்னு சொல்றாரு ரங்கநாதம். இல்ல சார் இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ராகவன். கொஞ்சம் சாப்பிட்டா என்ன வந்துட போகுது, ராதா காபி எங்க தான் கொண்டு வாடின்னு சொல்றாரு ரங்கநாதம். காஃபியும் பரிமாறப்பட்டு ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. மறுபடியும் ரங்கநாதம் வெற்றிலை செல்லத்தை எடுத்து வெற்றிலை போட சொல்றாரு. ராகவனும் வெற்றிலையை போட்டுக்கிட்டு, எனக்கு நேரம் ஆகுது, உங்ககிட்ட எட்டனா இருந்தா கொடுங்க, அவசரம், நாளைக்கு காலையில தர்றேன்னு சொல்றாரு. என்ன அவ்வளவு அவசரம்னு ரங்கநாதம் கேட்க, இல்ல வீட்டுக்கு போகணும்னு ராகவன் சொல்றாரு. ரங்கநாதத்துக்கு எட்டனாவ கொடுக்க மனசு இல்ல. ஆனா கேட்காத மனசை கேக்குறப்போ கொடுக்காம இருக்க முடியல. எட்டனாவ வாங்கிக்கிட்டு ராகவனும் கிளம்புறாரு. ரங்கநாதத்தோட மனைவி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் அரிசியும் மண்ணெண்ணையும் வாங்கணும்னு சொல்றா. தோசை இருக்கோ இல்லையோ இன்னைக்கு அது போதும்னு ரங்கநாதம் சொல்ல, மண்ணெண்ணெய்ன்னு மனைவி கேட்க, ராகவன் எட்டனா கேட்டாரு, கொடுத்திருக்கேன், நாளைக்கு காலையில வாங்கிக்கலாம்னு ராகவன் சொல்றதோட இந்த கதையை முடிக்கிறாரு ஆசிரியர். மனிதர்கள் தங்களோட சூழல் என்னவா இருந்தாலும் வெளி உலகத்துக்காக அது எல்லாத்தையும் மறைச்சு ஒரு வெளி பூச்சோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதை மூலமா திரு புதுமைப்பித்தன் அவர்கள் அதை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. மீண்டும் கதைகளோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அஜி ஜார்ஜ் மற்றும் கண்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.